நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும் இனி நம்ம பார்க்க போற வீடியோஸ் மணி கேஸோட பார்ட் டூ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ வியூஸ் வந்தால் நான் அடுத்த பாட்டு போடுவேன்னு நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் மணி ஹேஸ்டோட பார்ட் டூ வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாளைக்காக ராத்திரி வரல நம்ம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா இல்லை அதனால தான் எங்களால் இதை ஈஸியாக கடந்து போக முடியல இவ்வளோண்டு இருக்க ஒரு கூட்டங்கள் இவ்வளோ மக்களையும் ஆண்டுகிட்டு இருக்கே எப்படா தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி போய் பார்த்தேன் ஆனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ வரலாறு இருக்குது அவ்வளோ ஏமாற்றங்கள் இருக்குது அவ்வளோ துரோகங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஈஸியாக கடந்து போகிறதுக்கு நான் சாதாரண ஆள் கிடையாது திருப்பி அடித்தா தான் அடியிலேருந்து தப்பிக்க முடியும் கட்டி அடித்தா தான் உயிரோடு இருக்க முடியும் இவ்வளோ நாள் உங்கள் டைமிங் நீங்கள் ஆடுறதா ஆடினீங்க கலியுகம்னு சொல்லிட்டு நல்லா ஆடினீங்க இதுக்கப்புறம் நடக்க போகிறது சத்தியேகம் ஸோ இந்த டைமிங்கில் உண்மைகள் மட்டும்தான் இங்கே பேசப்படும் நீங்கள்லாம் காணாமல் போக வேண்டியதான் மூட்டை முடிச்ச கட்டிட்டு திருப்பி நீங்கள் உங்களுடைய இஸ்ரேலிய பாலைவனத்துக்கே போக வேண்டியது தான் ரெடி ஆகிக்கோங்க இது நம்மளோட போராட்டம் நமக்கு எதிரான போர் சொன்னாலும் சொல்லாட்டியும் இது அவங்களுக்கும் நமக்கும் இல்லை போர் இந்த போரில் சாதாரண மக்களுக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா இதனால் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது எதுக்குன்னு சாதாரண மக்களுக்கு தெரியுமா என்ன ஆனால் நம்ம மக்களுக்கு தெரியும்ல ஸோ நம்ம அவங்களை சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் முடியாது ஏன்னா அவன் கேட்கவும் மாட்டானுங்க அவனுக்கு வெயிட் பண்ணட்டும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு கூட சார்ந்த ஒரு கூட்டங்களுக்கு தெரியும் ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடக்கிறது இப்போது ஒரு போர் தான் இதனால் வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் எல்லோரும் ஒளிஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருந்தீங்க இதுக்கப்புறம் நம்ம இருக்குன்னு அவசியம் கிடையாது ஓப்பனாக வெளியே வந்து பேசக்கூடிய டைமிங் தான் இது தைரியமாக எல்லோரும் பேசுங்க நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதை ஈஸியாக தைரியமாக வெளியே வந்து ஓப்பனாக பேசலாம் ஏன்னா இது நம்ம டைம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் நம்ம டைம் நம்ம திருப்பி அடிக்கக்கூடிய நாள் அடித்தே ஆகணும் இறங்கி அடிப்போம் சண்டைன்னு வந்துச்சுன்னா சட்டை கிழி தான் செய்யும் அது அவன் சட்டையாக இருந்தான்னு நம்ம சட்டையாக இருந்தான்னு இறங்கி பார்த்துடலாமே சில நேரங்களில் நம்ம வந்து அப்ராணி மாதிரியும் இருக்கணும் சில நேரங்களில் கோமாளியாகவும் நடிக்கணும் சில நேரங்களில் கெத்தாகவும் நிற்கணும் ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது அவனுக்கு இத்தனை நாள் போட்டுருந்த மாஸ்க்லாம் கழட்டிட்டானுங்க ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய மாஸ்க்லாம் அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு நம்ம பண்ணணும் எங்கேருந்து வந்தானுங்களோ அதே இடத்துக்கு மூட்டை முடிச்சை கட்டிட்டு போகிற அளவுக்கு அடிக்கணும் சரி ஓகே இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதை முடிச்சுக்கலாம் இப்போ சாதாரண மக்கள் வீடியோ பார்க்குறாங்களே அவங்களுக்கான வீடியோ மணி ஹேஸ்டில் பணத்தை ஆட்டை போட்டப்போ திருடுனாங்க அதுனாங்க இதுனாங்கன்னு சொல்லி அவர் மேலே அவ்வளோ கேஸ் போட்டாங்க அவளை பிடிச்சி அவனும் வெயிட் பண்ணாங்க ஆனால் கோல்டு ஆட்டை போட்ட பிறகு ஈஸியாக அவரை விட்டுட்டாங்க அவங்களே வழி அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கு தேவையான சலுகையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இது ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா யாராவது இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தானே நீங்கள் எல்லாம் அவ்வளோ இருப்பீங்க வாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மணி ஹேஸ்டில் உண்மையான மணியை அவங்க அடித்தது அந்த கோல்டு தான் உண்மையான மணி அடித்தது அந்த கோல்டு ஆட்டையை போட்டது தான் மணி ஹேஸ்ட் அப்படின்றது பேர் சரியாக தான் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க உண்மையான மணி தான் திட்டிருக்காங்க ஏன்னா கோல்டு தான் உண்மையான மணி அந்த உண்மையான மணியை அவங்க பயங்கரமாக ஸ்கெச் பண்ணி தூக்கினனால தான் அவங்கள சிகப்பு கம்பளம் விரித்து அவங்களை அனுப்பி வச்சாங்க ஏன்னா அந்த தங்கத்தை அவங்க திருப்பி கொடுக்கல ஏன்னா அவங்க பதுக்கிட்டாங்க ஒரு இடத்துல இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அந்த நாடே திவாலாயிரும் அவங்களுடைய அரசாங்கம் விழுந்துடும் அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இதை தெரிஞ்சுக்கிட்ட பல கோடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேங்க்லேயும் போய் காசை கொடுத்துட்டு திருப்பி நகையை கொடுங்க கேட்பாங்க தங்கத்தை கொடுங்கன்னு இது அவங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அவங்களுடைய அந்த ஆளும் வர்க்கம் அந்த 13 ஃபேமிலியும் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு சரியான அடி ஆனால் இப்போ எத்தனை ஃபேமிலியாக இருக்கானுங்களோ அது தெரியல எத்தனை குட்டி போட்டானுங்களோ எத்தனை பேர் கையில் தெரியல ஆனால் அவனுங்களுக்கு செம்ம அடிங்க ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது யோசிச்சு பாருங்களேன் இத்தனை ஆண்டு காலங்களா ஒரு கூட்டம் நம்மளை ஏமாத்தி ஏச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தவனுங்களுக்கு திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து ஒரு கூட்டம் டபக்குன்னு வந்து அவனுங்களுக்கே பெரிய சம்மட்டி அடி அடிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன் அவனுடைய ஸ்டைல்லே போய் அவனுங்களுக்கே ரிவீட் கொடுத்தா எப்படி இருக்கும் என்னமோ உலகமே உன் காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுன வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாத்தியா அதான் உன்னை கொஞ்சம் ஆட விட்டு அடிச்சா அப்படி ஒரு மிகப்பெரிய ரிவீட் தான் மணி ஹேஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் எப்படி அந்த கோல்டு ஆட்டையை போட்டதுக்கு எதுக்கு இந்த வழி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு அந்த கேள்விக்கான விளக்கம் தான் இந்த வீடியோல பண்ண போறேன் ஏன்னா இதுல வந்து நிறைய அரசியல் பேசினாலும் இதுல கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாகணும் நிறைய பேருக்கு அந்த மணி ஹேஸ்டே புரியல எப்படி கோல்டு ஆட்டையை போட்டு எப்படி வழி அனுப்பி வச்சாங்க அப்படின்றது புரியல அது புரியணுன்றதுக்காக இந்த வீடியோ பயங்கரமா பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டார் இன்ஜினியரும் அப்புறம் பயங்கரமான மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆள் தேவை அதுக்கப்புறம் கொடூரமாக விடாமல் முட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் போராடக்கூடிய பல ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க உள்ளே இருக்க 90 டன் கோல்டை உருக்கி குட்டி குட்டி பால்ஸாக பம்ப் பண்ணி அங்கே வெளியே அனுப்பி அங்கே வெளியே போய் அது சேர்ந்து அதை திருப்பி உருக்கி அதை திருப்பி ஒரு மோல்ட் பண்ணி
அதை ஒரு கோல்டு கட்டியாக மாற்றி திருப்பி அதை ஆட்டையை போட்டு கொண்டு போகிறது அவங்களோட பிளான். அப்படியே பைப் வழியாக அங்கேருந்து வரக்கூடிய பால்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் பெஞ்சமின் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்க தங்க கட்டியை உருக்கி அனுப்பி இங்கே திருப்பி அதை உருக்கி அதை திருப்பி தங்க கட்டியாக மாற்றி கொண்டு போகிறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய வேலை என்னமோ பெருசாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ப்ரோ அங்கே உருக்கி இங்கே கொண்டு வந்து திருப்பி உருக்கி, ஏன்னா செய்யக்கூடிய வேலை அவ்வளோ பெரிய வேலை. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே தெரிஞ்சுக்கிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சி உலகம் முழுக்க நடக்கும். ஸோ அதுக்காக இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலைன்னா அதுக்கு ஒருத்தே இருக்காது. ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு நம்ம யோசித்த உடனே போலீஸ்கெல்லாம் வந்து நம்மளுடைய மாஸ்டர் மைண்டான நம்ம ப்ரொஃபஸரையும் பிடிச்சிருவாங்க, அவங்க டீமையும் பிடிச்சிருவாங்க. ஐ மீன் கோல்டு உருக்கி கொடுத்துருக்க அந்த பெஞ்சமின் அந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருவாங்க. அப்போ தான் அவங்க ப்ரொஃபஸருக்கு தெரியுது இது போலீஸ் கிடையாதுன்னு. போலீஸ் இல்லைன்னா அப்ப வேற யாராவது பண்ணிருப்பா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். திருடங்கிட்ட இருந்தே திருடினது யாரா அப்படின்னு பார்க்கும் போது தான் தெரியுது, பெர்லினோட பையனான ரஃபேல். அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட், ஐ மீன் பெர்லினோட எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் இப்போ வந்து ரஃபேலோட ஒய்ஃபா கேர்ள் ஃபிரண்டா யாரோ ஒருத்தவங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. கடைசி உண்மையான போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ரக்கேல் இந்த இடத்துல என்ன பேசுறாங்க, நம்ம டமாயாவை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதுதான் ஒரு பயங்கர ட்விஸ்டா இருந்துச்சு. இப்ப என்ன பெருசா ஆயிடுச்சு, நமக்கு உண்மை முக்கியமா இல்ல மக்களோட நம்பிக்கை முக்கியமா? இப்ப அங்க இருக்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெயின் திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. நாங்க பண்ண திருட்ட நியாயப்படுத்துறாங்க. ஆக்சுவலா எல்லாம் நம்ம பார்வையில தான் இருக்கு, இப்ப நமக்கு வேற வழி இல்ல. ஏன் இது வரைக்கும் நீங்க போய் சொன்னதே இல்லையா? திருடனுக்கு தேல் கொத்துனா பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுதான் இப்ப அந்த டமாயோக்கு நடக்குது. ஏன்னா இவனுங்க இதனால வரைக்கும் மக்களை ஏமாத்தி எப்படி அச்சடிச்சு வித்துக்கிருந்தானுங்களோ அதே டாக்டிக்கல் தான். இவங்க பணத்தை வச்சு ஏமாத்துறானுங்க, ஆனா இவனுங்க அதோட ஆணி வேறே ஆட்டையை போட்டானுங்க. இவனுங்க கோல்டுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி தான் அவங்க பணம் அடிச்சாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த எதை வச்சு நீ அடிச்சியோ அதையே நான் ஆட்டையை போட்டேன். இப்போ நான் அதை வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயும் காலி நானும் காலி, ஆனால் அதை வெளியே சொல்லலைன்னு வச்சுக்கோ, நீயும் சேஃப் நானும் சேஃப். சரியான ஸ்கெட்ச். தங்கத்துக்கும் கிராஸ்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசம் ஒரு அரசாங்க ரகசியமாவே இருந்துட்டு போட்டுமே. பாத்துக்கிட்டீங்களா மக்களே, தங்கத்துக்கும் கிராஸ்க்கும் இருக்க ரகசியம் ரகசியமாவே இருந்துட்டு போட்டுமா? இவ்வளவு நாள் நம்மளுக்கு எல்லாருக்குமே இவங்க எல்லாம் போட்டது. ஆமா, ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம மாஸ்டர் மைண்டான ப்ரொஃபசர். மக்களும் புரட்சி ஆரம்பிக்கும், எல்லா நாட்டு மக்களும் கவர்மெண்ட் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சின்ன ஒரு கான்வர்சேஷன் முடிச்சிட்டாங்க பாருங்களேன். ஃபைனலாக இவங்களே முடிவு பண்ணிட்டு ப்ரொஃபசர் டீம் ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்ச உடனே இவங்க எல்லாருமே ப்ரொஃபசர் டீம் எல்லாருமே நாங்கள் கொண்டுட்டோம் பிடிச்சிட்டோம் நம்ம கோல்டையும் திருப்பி எடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாங்க. இவங்களுக்குலாம் நாடகம் ஆடுறது சொல்லி அது வரணும். ஒரு நாள் கொஞ்சோண்டு தங்கத்துக்கு நிறையா பணம் அடித்தேன், இப்போ அந்த கொஞ்சோண்டு தங்கமும் இல்லை, இதை வச்சு எப்படி வட்டி ஓட்ட போறீங்க? ஆனால் சீரியஸ்லி செம்மையாக யோசிச்சிருக்காங்க. ஐ மீன் கவர்மெண்ட் வந்து இப்படிலாம் பண்ணுது இப்படிலாம் பண்ணுறானுங்க பேங்கிங் சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஹானஸ்ட்டாக இவ்வளோ ஓப்பனாக வாய்ப்பே இல்லை. ஆனால் இதே சினிமாட்டிக்காக அவள் பார்த்து கைத்தட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆனால் இதில் இருக்குது இவ்வளோ பெரிய அரசியல் புரியாமல் தான் இருந்துகிட்ருக்கோம். இது வெறும் படம் கிடையாது, ரியல்லே இதை நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணுங்க கோல்டு ஸ்டாண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையே கைவிட்டானுங்க. கோல்டு ஸ்டாண்டுனா என்னென்னா கோல்டுக்கு ஈக்குவல் மணி அடிச்சடிக்கணும், அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட தூக்கி போட்டுருச்சு. ஒரே ஒரு நாட்டில் மட்டும் இது இன்னமும் இருக்குது, அது எந்த நாடும் தெரியுமா? சுவிட்சர்லாண்டு. சுவிஸ் பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இங்கே இருக்க கருப்பணம்லாம் அங்கே தான் போதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஏன் போதுன்னு யாராச்சும் கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் அந்த கோல்டுக்கு ஈக்குவலாக பணம் கொடுப்பாங்க. சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் உங்களுடைய பணத்துக்கு ஈக்குவலாக கோல்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ காசு போடுறீங்களோ அவ்வளோக்கு ஈக்குவலாக கோல்டு வாங்கிக்கலாம், ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கோல்டு இருக்குது. அதனால தான் இங்கே இருக்க பெரும் முதலிகள்லாம் சுவிட்சர்லாண்டில் காசை போடுறாங்க. யோசிச்சுக்கோங்க,
பெரிய அரசியல் உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி அறிவு வச்சு உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லிட்டேன். அதே மாதிரி பேங்கிங் சிஸ்டம் எப்படி செயல்படுது, எப்படிலாம் ஃப்ராடுத்தனம் பண்றானுங்கன்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியலன்னா கை தட்டிட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. டாட்டா. எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்த்தோன்னே நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை இப்படின்றதுல முடிச்சிட்டாங்கடா அவங்க, சும்மா இது ஒரு வெப்சீரிஸாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இது மிகப்பெரிய விஷயங்க. இந்த நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நோண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக அரசியலே இந்த வெப்சீரிஸ்குள்ளே தான் இருக்குது. நான் உண்மையில ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், மாஸ்டர் மைண்டுன்றது அவனுங்கள்ட்ட மட்டும் இல்லை, இங்கே இருக்க சாமானிய மக்கள்கிட்டே இருக்கு, சாதாரண திருடன்ட்டே இருக்கு. நீ ஏமாத்தணும்னு நினைக்கிற உனக்கே இவ்வளோ யோசிக்கும் போது, நீ ஏமாத்துறதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவன் எவ்வளோ யோசிப்பான். அப்படி யோசிக்கிற ஆள் தான் ப்ரொஃபஸர். யார் அந்த ப்ரொஃபஸர்? மறு வச்சு வில்லத்தனம் பண்றதுலாம் அந்த காலம், பவர் கிளாஸ் போட்டு பவரா வில்லத்தனம் பண்றது இந்த காலம். Who is this guy? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.